இந்த மாதிரியான கற்பனைக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த புத்தகத்தை கொடுங்க. பிசி டாக் இன்னும் வச்சிருக்கோம் தெரியுமா? லேப்டாப். அதாவது சொல்றேன், உண்மையாவே என்கிட்ட ஒரு பிசி இல்ல. கல்யாண சுந்தரம், கல்யாண மாங்கலே. ஜோக்ஸ் அபார்ட், இந்த லேப்டாப்க்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு. ஆக்சுவலா ஆரம்ப காலத்துல இருந்தே எனக்குன்னு தனியா ஒரு பிசி கிடையாது. ஏன்னா நானும் கேக்க அண்ணன் தம்பினால ரெண்டு பேருக்கும் ஒரே பிசி தான். தியரட்டிக்கலா ரெண்டு பேருக்கான பொதுவான பிசி, ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அது கேக்கோட பிசி. சோ அந்த பிசில தான் என்னோட வேலையை நான் செய்ய வேண்டியது இருக்கும். வேலை நீங்க வேற வேலை இருக்க. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அதனால நான் ஒரு பிசி பில் பண்ணலாம்னு யோசிச்சேன். ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை. அந்த வேலை சென்னையில கிடைக்கல, ஈவன் தமிழ்நாட்டிலயும் கிடைக்கல. பேசாம அமெரிக்காவுக்கே போயிடுச்சு. அவுட் ஆஃப் ஸ்டேட் போய் வேலை செய்யற நிலைமை போயிட்டு சொல்லுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா லேப்டாப் வாங்க வேண்டியதா போச்சு. அதுவும் யாருக்காக? உங்களுக்காக தான். ஏன்னா வேலைக்கு போனாலும் வீடியோ போடுறத விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப்பை நான் வாங்கினேன். ஆனால் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது வேலையை என்னை வச்சு புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் டெலிவரி இருக்கு, ப்ராஜெக்ட் டெமோ இருக்கு. வயிறு சென்டிமெண்டா ஃப்ளோல போயிட்டு இருக்கு. காலைல பத்து கால் வயிறு இன்னைக்கு காலைல 10 மணிக்கு போனா அடுத்த நாள் காலைல 10 மணி தான் வெளியே வரும். லேட்டா வரத வந்துட்டு என்ன ப்ரோ ஒரு டிரெஸ் போ ரெண்டு நாளைக்கு போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரத கேப்பா. ஏன் ஒரே டிரெஸ் போடுறீங்க, குளிக்கலையா? இந்த மாதிரி போயிட்டு இருந்தனால வீடியோவும் போட முடியல, இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ண முடியல. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா ஒரு விஷயம் நடந்தது, அதுதான் லாக்டவுன். இந்த லேப்டாப்பை தான் சொல்றேன், கிட்டத்தட்ட 2.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குன்னு பர்சனலா ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, அதாவது டெஸ்க்டாப் இல்லை. ஸோ இதுதான் இருக்கேன்னு நல்லா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய பிரச்சனையும் இருக்கு. போட்டோஷாப் ஓப்பன் பண்ணி நல்லா ஒர்க் ஆகும், கூட ப்ரீமியர் ஓப்பன் பண்ணா பிரச்சனையா போயிடும். சரி கேம் வரலான்னு பார்த்தா காம்படிட்டிவ் கேம்ஸ் அண்ணன் சொல்றேஸ் கரெக்டா ஒருத்த வருவான், நீங்களும் சொல்லுவீங்க அவனும் சொல்லுவான். ஆனா நீங்க சொல்ற புல்லட் போவாது, அவன் சொல்றது மட்டும் உங்க நெத்தியில போட்டு நீங்க செத்துருவீங்க. ஏன்னா நம்ம லேக் ஆகி உக்காந்துருவோம். நீங்க என்ன கேக்குற கேள்வி என் காதுல கேக்குது. எங்களெல்லாம் பிசி பில் பண்ண சொல்லி நீங்க ஏன் அப்புறம் லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என் தலைவலி தலை விதி. God written in my head. இந்த மோசமா இருக்கிற லேப்டாப்பை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தூக்கி போட்டு உடைக்க போறது இல்ல, புதுசா வாங்க செய்யற காசு இல்ல. சோ அதனால நீங்க என்ன பண்ண போறோம்னா இந்த லேப்டாப்பை அப்கிரேட் பண்ண முடியுமா முடியாதா, அப்படி பண்ண முடிஞ்சா என்ன பண்ணலாம் அப்படின்றத பாக்க போறோம். என் கூட சேர்ந்து என் லேப்டாப்போட சோக கதையை நீங்களும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை cdkeyoffer.com. சிடிக்கி ஆஃபர் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமா விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎம் கீயும் எம்எஸ் ஆஃபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட A2D அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணினா 30% ஆஃப் கிடைக்கும். பர்ச்சேஸ் பண்ண அந்த கீயை நீங்க உங்களோட டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்ஸ்ல இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா ஆக்டிவேஷன் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு சேஞ்ச் ப்ராடக்ட் கீ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ண கீயை நீங்க அங்கே என்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள், கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. நானும் இந்த லேப்டாப்பு, அவியும் நானும் மாதிரி நானும் இந்த லேப்டாப்பு. சரிங்க ப்ரோ, இவ்வளோ கதறீங்களே, அப்படி என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஐ கேம் வித் சம் டேட்டா. பொதுவாக அவங்க பிசி என்ன டெம்பரேச்சர் ரன் ஆகும், ஆனால் இந்த லேப்டாப் என்ன டெம்பரேச்சர் ரன் ஆகும் தெரியுமா? ஐடியிலேயே 95 டிகிரி செல்சியஸ் போகும் பீக்கில். தெரியாமல் விண்டோஸில் அவனுக்கு அப்டேட் பண்ணிட்டோம் சொல்லிச்சு, என்ன அதுலேருந்து வெளிப்பேற்றிட்டு இருக்கு. இதனாலே ஜீஞ்சரில் வீடியோ பண்ண முடியல சொல்லிச்சு. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. இதுவும் ஒரு காரணம், ரெண்ட வேண்ட கத்துவீங்க தெரிய ப்ரீமியரில். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த லேப்டாப்பை அப்கிரேட் செய்ய போறோம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், 2 RAM வாங்கியிருக்கேன், புதுசா தெர்மல் பேஸ்ட் வாங்கியிருக்கேன், 3வதா ப்ரோபோட பிசில இருந்து வைஃபை கார்டு ஆட்டிய போட்டிருக்கேன். ஸோ முதல்ல என்ன பண்ணா ஷட் டவுன் பண்ணுவோம். ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா லேப்டாப் இப்படி திருப்பணும். இது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரா, இதுவும் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி தானே இருக்கு. இதை எடுத்து இங்க போடணும், இது எடுத்து இங்க போடணும். இது பார்த்தோன்னா நினைப்பீங்க எக்ஸ்டெண்டர் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா இது எக்ஸ்டெண்டர் இல்லை, எக்ஸ்டெண்டர் இதுதான். இது எதுக்கு தெரியுமா? இங்கே பாருங்க, வேற மாதிரி
ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லேப்டாப். ஸோ ரெண்டு ஃபேன் இருக்குங்களா? ரெண்டு ஃபேன் என்னென்ன சொல்றதுனா, சிபியூ அண்ட் ஜிபியூ ரெண்டுத்தையும் கூல் பண்ணுறதுக்கு. ரெண்டு ரேம் இருக்குது பாருங்க, சாம்சங்கோட 8GB 1RX8 ரேம், ரெண்டுமே ஐடென்டிக்கல், மொத்தம் 16GB. பட் நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரேம் வாங்கியிருக்கோம், ஜி ஸ்கில்லோட ரிப்ஜாஸ் DDR4 ரேம், 3200 MHz. இந்த மதர் போர்டு 3200 MHz சப்போர்ட் பண்ணாது, பட் இருந்தாலும் 3200 வாங்கியிருக்கோம், ஒர்க் ஆகாமே தெரியாது சொல்லி. ஸோ ரேம் வந்து தனியாக கழித்து தச்சு நம்ம புது ரேம் பொறுமையாக போடுவோம், வந்து வேறு இடத்துல எங்கே தச்சு தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட DDR3 பிறகு போச்சே. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து நம்மளோட ஜிபியோட கூலரை கழட்டும். சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, This is the graphics RTX 2060. This is the Intel i7-9750H. எவ்வளோ குட்டியாக இருக்குது ப்ராசஸர். அண்ட் இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், ஃபுல்லாக காஞ்சி போச்சு. இங்கே உடம்பலனா இதை கிளீன் செய்ய வேண்டும். கிளீன் செய்யுமா? ஹலோ பீட்டர், நம்ம எதுக்கு நான் இப்போ செக் பண்ணிட்டுருக்கேன்? டிஷ்யூ பேப்பர் இல்லாத காரணத்தினால் ஃபேஸ் துடைக்கிற துண்டுக்கு அதை துடைக்க போகிறோம். பட் அதையும் நீங்கள் பண்ணக்கூடாது, டிஷ்யூ பேப்பர் வாங்கி தொடங்க. சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்கள், ப்ராசரை க்ளீன் செய்துட்டாச்சு, ஃபேன் ஓப்பன் பண்ணோம், எடுத்தாச்சு. பிரபு ப்ரஷ்ஷு வாங்கினாங்க பிரபு, கீழே போயிட்டு டஸ்ட்டு துடைக்கிறதுக்கு. பிரபு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். என்ன பிரபு சுண்ணாம்படிதை ப்ரஷ் எடுத்துனீங்க? என்ன பிரபு சோல்ஜர்ஸ், என்ன சோல்ஜர்ஸ், இது சுண்ணாம்பு கூட ஒட்டிட்டு இருக்கு பிரபு. காபத்துக்கு பாவம் இல்லை, கிளீன் செய்யும். சுண்ணாம்படிதை ப்ரஷ் வச்சு லேப்டாப்பை துடைச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஏ டூல். ஓகே சோல்ஜர்ஸ், ஃபேனை மாட்டிடுவோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்மளோட தெர்மல் பேஸ்ட் ஆர்க்டிக்கோட MX5 தெர்மல் பேஸ்ட் இங்கே கொஞ்சோண்டு இதுங்களா. இப்போ நிறையவும் போடக்கூடாது, ரொம்ப கம்மியாக போடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹீட் சிங்கை வந்து மாட்டி விடுவோம். நம்ம இங்கெல்லாம் க்ளீனாக இருக்கா? ஏன்னா காற்று இதுக்குள்ளே போய் தான் வெளியே வரணும். இசை எங்கேருந்து வரும் தெரியுமா? ஓகே ஃபைன், மாட்டிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கூலரை வந்து தெர்மல் பேஸ் போட்டு மாற்றியாச்சு. முன்ன இருந்த டெம்பரேச்சர் விட இப்போ கம்மியாக கிடைக்கணும், கிடைச்சாதான் இந்த வீடியோ பண்ணதுக்கே ஒரு நல்ல விஷயம், கிடைக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிட்டே இருக்கிற ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கில்லோட 3200 MHz 8GB ரேம், இது ஒரு கேமிங் ரேம். அண்ட் இன்னொன்று பாருங்கள், இன்னொன்று இருக்கு. ஐயோ, ஸோ ரேம் போட்டாச்சா? என்ன பண்ணலாம், முடியலாமா? ஸோ முடியும், ரேம் போட்ட முடியாச்சு. அண்ட் இது தவிர்த்து இன்னொரு விஷயம் ஒன்று அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோட Wi-Fi 5 அடாப்டர். இன்றைக்கி நம்ம இந்த Wi-Fi 5 Wi-Fi 6 மாற்ற போகிறோம். எப்படி அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, நம்மளோட பிரபுவோட பிசியில் இருக்கிற Wi-Fi 6 அடாப்டர் வந்து எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெஸ்ட் பெஞ்சிலே ஒரு Wi-Fi 6 அடாப்டர் இருக்குது, ஸோ அதை ஆட்டே போடலான்னு முடிவு பண்ணி அதான் இப்போ பிளான். அந்த டெஸ்ட் பெஞ்ச் எடுத்துருவாங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதுதான் நம்மளோட டெஸ்ட் பெஞ்சு, நம்மளோட பெஞ்ச் மார்க்ஸ்லாம் இதெல்லாம் எடுப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Wi-Fi அடாப்டர், உங்கள் பிசி தப்பிச்சிச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான் அண்ட் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிறது இது இருக்குது பாருங்கள், லேப்டாப்பில் இருந்தது. இது Wi-Fi 5 வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு Wi-Fi 6 நம்ம எடுத்துகிட்டு ஓடிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லலாம், எதுக்காக அப்புறம் Wi-Fi 6 அடாப்டர் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டால், ஆக்சுவலாக Wi-Fi 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் ரவுட்டர் பெரிய ரவுட்டர் போட்டாலும் அதை சிங்கிள் நோடோட மேக்ஸிமம் பேண்ட் வித்தவங்கன்னா 1GBps கீழே. பட் நீங்கள் Wi-Fi 6 பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நோடோட ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா 2.5 GB/s, டபுள் மடங்கு மேலே. நம்ம ஆஃபீஸில் வந்து Wi-Fi 6 ரவுட்டர் இருக்கா அப்படி சொன்னால், அன்பாச்சு இன்ன வரைக்கும் நம்மகிட்ட Wi-Fi 6 ரவுட்டர் இல்லை. பட் ஆனால் Wi-Fi 6 ரவுட்டர் வந்து கூட சீக்கிரம் அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுவும் அது எதுக்காக தெரியும் அப்கிரேட் பண்ண போகிறோம், நம்மளோ அக்லஸ் கொஸ்டும் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்பிள் ஏதாவது பார்த்தீங்கன்னா கேபிள் இல்லாமே நம்ம பிசிவிஆர் கேம் ஆடுறதுக்கு வந்து Wi-Fi 6 ரவுட்டர் தான் ஈஸியாக பண்ணலாம். அதுக்கான ரீசன் என்ன, அந்த பேட்ரி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து Wi-Fi 6 மாற போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்மளோட Wi-Fi 5 அடாப்டரை இதுலேயே போட்டுடலாம். இந்த கணேசன் கால் பண்றேன், இந்த நேரத்துக்கு ரெண்டு நாள் லீவ் மீட் பண்ணலாமா? நீ எங்கடா இருக்க? உங்க புடனைக்கு பின்னாலதான் நினைக்கிறேன். ஓவர் ஓவர் மேல ஸ்டூடியோல ஷூட்ல இருக்கவா? வாடா வசமா வந்து வா, வாடா வாடா அப்படின்னு கேட்டுச்சா. சோல்ஜர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு கணேஷ் வந்துருக்காங்க. கணேஷ் நேற்று எதுக்கு லீவ் போட்ட சொல்லு, காரணம் சொல்லு சொல்லு. அதான் சொல்றா வேதனாயக அண்ணா, பயம் அங்கிள் ஆயிட்டியா? பொம்மர் அங்கிள். ஓகே சோல்ஜர்ஸ், பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 அடாப்டர் என் கையில் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த டெஸ்ட் பெஞ்ச் வர வச்சிடலாம். அகை நம்மளோட பேஷண்ட்டை கொண்டு வருவோம், Wi-Fi 6 அடாப்டரை போடலாம். ஆண்டனா மாட்டியாச்சு, இப்போ ஸ்லோவாக போட்டு வேண்டியதான். டாக்டர் பேஷண்ட் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறோம்? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஆண்டனாவும் உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஆண்டனாவும் ஒன்று தான். ஸோ நிறைய பேருக்கு அது தெரியாது, இந்த வீடியோ மூலமாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக கற்றுட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.
ஓகே சார், ஜாஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை முடிஞ்சிட்டது. சிம்பிளா போலன்னா வந்து மூடி வேண்டி தான். மூணு விஷயம் பண்ணிருமா, ரேமு அப்புறம் தெர்மல் பெஸ்ட்டு வைஃப் அடாப்டர், மூணு விஷயம் அப்டேட் பண்ணியிருக்கோம். இனிமேலாவது இது ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். அப்புறம் லேப்டாப்பை திருப்பி போடுவோம். ஐயோ லேப்டாப்னா இப்போ நாசமாக போயிடுச்சு. ஸோ அதனால் முன்னாடி கொஞ்சம் க்ளீனிங்கை போடுவோம். சோல்ஜர்ஸ் நியூ லேப்டாப் 130,000 ருபீஸ் யாருக்காவது வேணுமா வாங்கிக்கோங்க. ஓகே சோல்ஜர்ஸ் இப்போ ஆன் பண்ணி வாப்பா. ஆனால் அதான்னு சொல்லிட்டு 3, 2, 1 லைட் எதுவா ஆன் ஆயிடுச்சுப்பா. ஸோ முன்னே எவ்வளோ இருந்ததுன்னு பார்ப்போமா. ப்ரீவியஸ் டேட்டாஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, டேட்டாவோட வந்திருக்கேன். இன்னைக்கு ஐடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ இருக்கு, மினிமமே 63 தான் இருக்கு, மேக்ஸிமம் 95 இருக்கு. பட் இப்போ நம்ம மினிமம் 50 இருக்கு, மேக்ஸிமம் வந்து 61 இருக்கு. ஸோ சிபி வந்து ஐடியில் நல்லா ஒர்க் பண்ணுது. என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம். முன்னாடி நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95, 94 இருந்துருக்கு. இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம். சிபியூ பர்னர் ஸ்டார்ட். சோல்ஜர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் போட்டதில் நமக்கு நல்ல விஷயம் இருக்கு. 91 பிளஸ் போகுது. ஆனால் அப்புறம் ஃபேன் ஆன் ஆனோடனே 84 வந்துருது. கிராஃப் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு எடிட்டில் காட்டுறேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா தெர்மல்ஸில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆர்டிக் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி டீப் கூல் யூஸ் பண்ணுறது, பட் இது காஞ்சி போச்சு. இப்போ நம்ம ஆர்டிக் யூஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுது. ஜிபி ஐடியல் டெம்பரேச்சர் வந்து 51 இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐடியலில் வந்து 58, 57 அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸில் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா 87, 88 அப்படி இருந்திருக்கு. சூப்பர் சோல்ஜர்ஸ் ஜிபி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் பண்ணும்போதே நமக்கு 66 டிகிரி செல்சியஸ் தான் போயிருக்கு. நம்மளோட தெர்மல் பேஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே சோல்ஜர்ஸ் தெர்மல் பேஸ்ட்டை பார்த்தாச்சு. நம்ம ரேம் எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு முன்னாடி அதை பார்ப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ரேம் ஐடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 6.6 GB வரைக்கும் யூஸ் ஆயிருக்கு. பட் இப்போ நமக்கு ஐடியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 GB யூஸ் ஆகுது. என்ன பண்ணுவோம், 8 GB யூஸ் ஆகுது அப்போ அதிகம் தானே கேட்டினா அதுதான் கிடையாது. ஓஎஸ் பொறுத்தவரை என்ன பண்ணுவோம்னா, உங்ககிட்ட அதிகமாக நடந்துன்னா கால் நல்லா வச்சு படுத்துக்கும், கம்மியாக இருந்தால் காலை சொன்னி படுத்துக்கும். நம்ம ஏன் வந்து பாய் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு காலை வந்து இல்லையே இருக்கணும். நம்ம பாய் அதிகப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ரேம் அதிகப்படுத்திட்டோம். கேஜிஎஸ் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட 25% ஆஃப் ரேம் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு 32 GB. அதாவது நமக்கு முன்னாடி 6.6 GB இதோட கம்மியாக யூஸ் பண்ணாலும் கூட பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அது அதிகம். அதை விட இது வந்து 25%, அது கிட்டத்தட்ட 45-48% யூஸ் ஆயிருக்கும். ஸோ அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு ஐடியில். பட் இப்போ மெமரியாக பார்த்தோம்னா இது அதிகம். ஸோ மெமரி அதிகமாக யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, நல்லது தான். பட் பர்சன்டேஜாக பார்க்கும்போது அது அதிகமாக இருந்தால் பிரச்சனை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது நமக்கு சக்ஸஸ் தான் ஐடியில் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லோடில் கொடுக்கலாம். முதல்ல என்ன பண்ணலாம், ஃபோட்டோஷாப் ஆன் பண்ணணும். ஸோ இந்த பிசிபில் தம்ப்நெயில் வந்து பண்ணி பார்ப்போம். கிட்ட 12 GB ஆஃப் டேட்டா வந்து யூஸ் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 36% தான். ஸோ இதுவும் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ப்ரீமியம் ப்ரோ ஓப்பன் பண்ணோம். ப்ளே ஆகுது, ப்ளே ஆகுது. 3, 2, 1 ப்ளே ஆகுது. ப்ரோ கிளிக் பண்ணாலும் ப்ளே ஆகுது. முன்னெல்லாம் லேட் ஆகும் சார், ஜஸ்ட் கிளிக் பண்ணி 1-2 செகண்ட் ஆகும். இப்பயும் லைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் பரவாயில்ல, கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ போயிட்டுருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 GB வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க சார், ஜஸ்ட் 20 GB முன்னாடி யூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், யூஸே ஆகும். 16 GB 20 GB எங்கேயும் வரும். ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 20 GB ஃபிசிக்கல் லோட் போகுது, அதாவது 62%. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா இவன் தான் இந்த ப்ராசரால் ப்ராசஸ் பண்ண முடிஞ்சாலும் ரேம் அங்கே இல்லைன்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறத விட கிராஃபாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு கிராஃபாக போட்டிருப்பாரு. கடைசி இன்னொரு விஷயம், அது என்ன, நம்மளோட வைஃபை அடாப்டர் வந்துருச்சு. அவங்க வைஃபை 6 AX 200 160 MHz வந்துருச்சு பிரபு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய சக்ஸஸ் நடந்திருக்கிறது. ரேம் அப்கிரேட் பண்ணதில் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்குது. டெஸ்க்டாப் வைஃபை அடாப்டர் வந்து லேப்டாப்பில் போட்டிருக்கோம், அதுவும் ஒர்க் ஆகுது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். தெர்மல் பேஸ்ட் அப்டேட் பண்ண உண்மையாக நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உண்மையாக சொல்லலாம், ரேம் அண்ட் தெர்மல் பேஸ்ட் ரெண்டுமே முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நம்ம பண்ணதில் நம்ம வைஃபை அடாப்டர் சும்மா எதாவது ஃபியூச்சர் ப்ரூஃப்காக தான். ஏன்னா நம்ம வைஃபை ரவுட்டர் வாங்கலை. பை த வே, இதில் சோகம் என்னன்னா நான் இனிமேவும் இந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் முன்னே இருந்ததுக்கு இது எவ்வளோ மேல். சரி ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் முக்கியமாக நீங்கள் லேப்டாப் யூஸராக இருந்தால் உங்கள் தெர்மல் பேஸ்ட்டை செக் பண்ணுங்கள், டெம்பரேச்சர் செக் பண்ணுங்கள். ப்ரோ அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது எங்களுக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, A to D Basics ஆத்தென்டிக்காக எப்படி வந்து நம்மளோட பிசியை வந்து டெஸ்ட் பண்ணுறது, பெஞ்ச் மார்க் பண்ணுறது, டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறது, என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து நல்ல டூல்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணலாம், கீழே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே இருக்குது. பாய்.